ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். அம்மாவின் கைமணத்தை ருசிக்கலாம் வாங்க. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல சுக்கு ஸ்பெஷல் பார்க்க போறோங்க. சுக்கோட பயன்கள், அதை யூஸ் பண்ணி ரெண்டு பொடி எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்க போறோம். சுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பாடியில் இருக்கிற எக்ஸஸ் ஃபேட்டை குறைக்கும், பாடி ஹீட்டை நல்லா குறைச்சி கொடுக்கும், இன்டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது, அதே மாதிரி லிவரையும் நல்லா ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி இவ்வளோ பெனிஃபிட்ஸ் உள்ள அந்த சுக்கை எப்படி நம்ம டெய்லி லைஃப்ல இன்க்ளூட் பண்ணிக்கலாம், அதை வச்சு எப்படி ரெண்டு பவுடர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம சுக்கு வச்சு நமக்கு தலைவலிக்கும் போது எப்படி பத்து போடலாம்னு பார்க்க போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் கொஞ்சமா நான் சுடுதண்ணி எடுத்து உரக்கல்ல விட்டுட்டு நல்லா சுக்கை உரசிக்கிறேன். நம்ம இப்ப வந்திருக்கிற பாம்ஸ் எல்லாம் போடுறதுக்கு பதிலா இது வந்து அந்த காலத்துல ஃபாலோ பண்ண ஒரு நல்ல ஆப்ஷன். நல்ல சுக்க சுடுதண்ணியில உரசிட்டு அது தலையில அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த உரக்கல் பாத்தீங்கன்னா பூஜா ஸ்டோர்ஸ், பூஜை சாமானம் கிடைக்கிற இடத்துல எல்லாம் கிடைக்கும், ரொம்ப ஈஸியா அவைலபிளா இருக்கு. இப்போ சந்தனம் மஞ்சள் உரைக்கிறதுக்கெல்லாம் இதை பயன்படுத்துவோம் நாங்க. அந்த சுக்கு எடுத்து உங்களுக்கு தலை வலிக்கிற இடத்துல நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டு அது நல்லா காயிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நல்லா காயணும், இந்த அளவுக்கு நல்லா காயிற, அதாவது கையிலயே உதத்துடுற அளவுக்கு காயிற அளவுக்கு வெயிட் பண்ணுங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா சுக்கு மல்லி காஃபி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பாத்திரலாம். சீரகம் ஒரு அரை டீஸ்பூன் எடுத்திருக்கேன், குறுமிளகு ஒரு டீஸ்பூன் எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வர கொத்தமல்லி இந்த பவுலுக்கு ஒரு பவுல் எடுத்திருக்கேன், அதுக்கு பாதி பவுலுக்கு சுக்கு எடுத்திருக்கேன். சுக்கு நல்லா தோல் சீவி எடுத்து வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வர கொத்தமல்லிய நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு இடையிலயே நான் சுக்கை லைட்டா தனியா தூள் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் அதோட சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த சுக்கு மல்லி காஃபி டேஸ்ட்லயும் சரி அதோட பெனிஃபிட்ஸ்லயும் சரி ரொம்ப சூப்பரா இருக்கும். அடுத்தது குறுமிளக எடுத்து நான் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். நமக்கு ரொம்ப டயர்டா இருக்கும் போதெல்லாம் இதை குடிச்சோம்னா காஃபி டீக்கு பதில் இதை எடுத்துக்கலாம், ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் ஃபைனலா சீரகமை நான் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸையும் தனித்தனியாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். சுக்கு மட்டும் அறப்படாத, அதுக்காக ஃபஸ்ட்டே நான் எடுத்து பொடிச்சு வச்சுக்கிறேன். இப்போ நான் அதை எல்லாத்தையும் மறுபடியும் அகெயின் மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இதை ஒரு ஃபைன் பவுடராக எடுத்துக்கிறேன். பார்த்தீங்களா, நல்ல பவுடர் ஆயிடுச்சு. ஸோ இதான் சுக்கு மல்லி காஃபி தூள். இப்போது சுக்கு மல்லி காஃபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ரெண்டு லவங்கம் எடுத்திருக்கேன், ரெண்டு ஏலக்காய், கருப்பட்டி தேவையான அளவு தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. சுக்கு மல்லி காபி தூள் ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன், தண்ணி தேவையான அளவு. ஃபர்ஸ்ட் இனிஷியலா தண்ணி நல்லா ஹீட் பண்ணிட்டு அதுல கருப்பட்டி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஏலக்காய், கிராம்பு, அதுக்கப்புறமா அதை நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அது கொதிக்கும் போது சுக்கு மல்லி காஃபி தூள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் பொங்கி வரும். பொங்கி வரும்போது லைட்டாக தண்ணி தெளிச்சிட்டு மூடி வச்சுருங்க. சுக்கு மல்லி காஃபி ரெடி ஆயிடுச்சு, சூப்பராக. இப்போ நான் வந்து அதை கப்பில் எடுத்து சர்வ் பண்ணிட்டேன். ஸோ இது ரொம்ப நல்லா இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்தது பனங்கற்கண்டு பாலுக்கு 10 கிராம் ஏலக்காய் எடுத்திருக்கேன், 50 கிராம் சுக்கு நல்லா தோல் சீவி எடுத்து வச்சிருக்கேன், 200 கிராம் பனங்கற்கண்டு எடுத்திருக்கேன். இப்போ என்ன பண்ணிடலாம்னா ஃபர்ஸ்ட் ஏலக்காய், அதுக்கப்புறமா சுக்கு, அதுக்கப்புறம் பனங்கற்கண்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக பவுடர் பண்ணிடலாம். நம்மளோட சுக்கு பனங்கற்கண்டு பாலுக்கு தேவையான அந்த பவுடர் ரெடி ஆயிடுச்சு. இது ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா எவ்வளோ நாள் ஆனாலும் ஒன்றும் ஆகாது. ஸோ இதை நான் வந்து நைட்டு நீங்கள் பால் குடிக்கும் போது இதில் ஒரு ஸ்பூன் பாலோட கலந்து குடிக்கலாம்.
டேஸ்ட்டும் நல்லா இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. சுகர் அவாய்ட் பண்றோம், பனங்கற்கண்டு அதுக்கு பதிலாக போட்டிருக்கோம். சுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு, டைஜஷனுக்கு. ஸோ நான் பால் ஒரு கிளாஸ் நல்லா காய்ச்சிட்டு அதில் நமக்கு தேவையான அளவு சுக்கு பனங்கற்கண்டு பால் அந்த பொடியை உள்ள போடுறோம். போட்டு அது நல்லா கொதிச்சோன்னே நம்ம ஒரு கிளாஸ்ல அதை சர்வ் பண்ணிடலாம். ஸோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ சுக்கு வச்சு ஒரு ரெண்டு சூப்பரான பொடி தயாரிச்சிருக்கோம். நீங்களும் கண்டிப்பாக இதை உங்கள் டயட்டில் இன்க்ளூட் பண்ணுங்கள், ரொம்ப நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் ஏதாவது குறைகள் இருந்தால் எங்ககிட்ட சொல்லுங்கள், நிறைகள் இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் பல வீடியோஸ்க்கு நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.